வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். இவ்வளவு நாளாக மிதனராசி அன்பர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது மிதனராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சாரம் பண்ணார். அஷ்டமத்தில் குரு சஞ்சாரம் பண்ணி ரெண்டாம் இடத்தை பார்த்தார். இப்போ இந்த அஷ்டம குருவினுடைய தாக்கம் குறைய போகிறது இந்த அதிசார குரு பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றாரு. ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஸோ அதனால் ஊரை விட்டு ஓடி போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது வெளியில் போனால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக சொன்ன விஷயமே இந்த பரிகார முறை. அப்போ ஒன்பதாம் இடத்துல வர்றாரு. இந்த பலத்தை கூட்ட, இந்த பலத்தை கூட்ட அந்த குரு உங்களுக்கு அதிசார குரு நல்ல பலனை தான் தரப்போகிறாரு. ஸோ பலனை இன்னும் அதிகப்படுத்தி வர என்ன பண்ணணும்னா, மேதா குரு. இந்த மேதா குரு எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவெண்காடு புதன் கோவில். அதுக்கப்புறம் தென் தமிழகத்தில் நம்ம கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில் எங்கே இருக்காருன்னா, பேரூர் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய மேதா குரு. அதே மாதிரி வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி அந்த ஏரியாலையும் ஒரு மேதா குரு இருக்கார். அவருக்கு பேர் மேதா தட்சிணாமூர்த்தி சாயிநாதபுரம் வேலூர். ஸோ இந்த மூன்று ஸ்தலம் இருக்குது மேதா குரு. உங்கள் பகுதியில் மேதா குரு எங்கே இருந்தாலும் போய் வழிபடுங்க. ஒருவேளை இருந்தால் வழிபடுங்க, இல்லைனா இந்த மூன்று ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த அதிசார குரு பயிற்சி சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.